ஹாய் அண்ட் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எட்டு சி விலாக் இந்த வார்த்தையை சொல்லியே ரொம்ப நாளாச்சு ரொம்ப 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 ஒரு பெரிய லாங் கேப் வந்து லாங் வீடியோக்காக நான் எடுத்துக்கிட்டேன் யூவா ஆடான சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாமல் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து நான் யாருன்னே தெரியாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணி நீங்கள் ஏன் வீடியோ போல ஏதாவது ப்ராப்ளமானு கேட்டாங்க இந்த மாதிரி பர்சனலாக அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி என்னை வந்து கேர் பண்ணி கொஷின் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் தாங்க அது என்ன அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக அப்கம்மிங் விளாக்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஊரில் இருந்து லீவ் விட்டாங்க அம்மா வீட்டில் இருக்கிறோம் திருப்பியும் வந்து ஊருக்கு போனோம் சொல்லியிருந்தேன் இல்லையா திருப்பியும் ஒரு அங்கே ஒரு டூ டேஸ் தான் இருந்தேன் அகைன் வந்து அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு இங்கே வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு நாங்கள் ஒரு பிப்டீன் இயர்ஸ் பேக் வந்து இந்த வீடை வந்து கட்டணும் அப்போ வந்து ட்ரெண்ட் வந்து இதுதான் அப்போ வந்து எங்களோட பட்ஜெட்டுக்குமே இதுதான் முடிஞ்சுது ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரு மினிமலைஸ்டான ஒரு கபோர்டு வந்து வச்சுட்டோம் பட் டிவி வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிவி யூனிட்டோடு சேர்த்து கபோர்டு அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் கார்பெண்டராக வந்து கூப்பிட்டுருந்தோம் இவரோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் பட் ஆனால் வந்து இது எந்த ஒரு குறையுமே நம்ம வந்து அட்லாஸ்ட்டில் கண்டுபிடிச்சி சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு நீட்டாக ஒரு க்ளாசிக்கான சூப்பரான ஒரு ஃபினிஷில் வந்து முடிச்சு கொடுத்துட்டாங்க வீடியோவோட லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த கபோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் எவ்வளோ ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்குறோனே தெரியாது அந்த அளவுக்கு நிறைய பொம்மை அதுக்கப்புறமேட்டு காலேஜ் ஸ்கூல்ஸில் வாங்கினா அவார்ட்ஸ் மெடல்ஸு ஐடென்டி கார்டு அது இதுன்னு ஏகப்பட்ட ஸ்டஃப்ஸ் வந்து இருக்கும் எல்லாத்தையுமே அன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணிட்டோம் மெயினாக வந்து இதில் வந்து பாதி ஐட்டம் வந்து எங்களால் தூக்கி போட முடியாது பாதி ஐட்டம் மெமரியாக ஸ்டோர் பண்ணி வச்சது அதெல்லாம் வந்து தூக்கி போட மனசில் ஸோ இது எல்லாத்தையுமே ஹைட் பண்ணுற மாதிரியும் ப்ளஸ் ஆர்கனைஸ்டாக இருக்கிற மாதிரியும் தான் வந்து கபோர்டு வந்து நாங்கள் கேட்டிருந்தோம் ரெடிமேடாக எடுக்கிறத விட அந்த பிளேஸை வந்து மெஷர் பண்ணி எங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரியான ஆளை தான் வந்து நாங்கள் தேடிகிட்டு இருந்தோம் ப்ளைனாக இந்த இடத்த பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மாதிரி ஆக்வேர்டாக இருந்தது இந்த டிவி ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் அந்த இருந்து வச்சுருக்க டிவி ஸ்டாண்டு லைக் எங்கள் அம்மா கல்யாணம் ஆகி வரும்போதுலேருந்தே இந்த டிவி ஸ்டாண்டு எங்கள் வீட்டில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இருந்து இந்த டிவி ஸ்டாண்டு வச்சு அதிலேயே தான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்ன வரைக்குமே இருக்குது நான் ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா என்னோடய பாட்டி வீட்டுக்கு போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நுங்கு வெட்டுற ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் அதுலேயுமே பார்த்துருந்திங்கன்னா இந்த மாதிரியான டேபிள் ஒன்று பார்த்துருக்கலாம் அப்போ ரொம்ப ஃபேமஸான டேபிள் வந்து இது பட் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை நம்ம முன்னையே சொல்லியிருந்தேன் இல்லையா வீடு வந்து அப்போது கட்டின ட்ரெண்டுக்கு அப்போ பட்ஜெட்டில் முடிஞ்ச மாதிரி கட்டிடும் பட் இப்போ வந்து கொஞ்சம் இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தேவையாக இருக்குது அது வந்து எல்லாத்தையும் ஒன்றா கை வச்சோம் அப்படின்னா நமக்கும் கஷ்டம் அதனால் வந்து ஒவ்வொரு வேலையாக வந்து ப பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டோம் இந்த கபோர்டு அடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் வந்து டைம் எடுத்துக்கிச்சு இன்பிட்டுவின்ல கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்போ மெட்டீரியல் வந்திருந்தாலும் அவர் வர்றதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ்க்கு பக்கமாக எடுத்துக்கிச்சு இதுக்கே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியே தான் வந்து இதெல்லாம் இந்த ஷேப் பண்ணுறது அந்த ஷைனிங் பண்ணுறது இந்த க அதை கட் பண்ணி பீஸ் போடுறது இதெல்லாமே வீட்டுக்கு வெளியே தான் பண்ணாங்க சும்மா வீட்டில் வந்து ட்ரில் பண்ணி அந்த ஸ்க்ரூ அட்டாச் பண்ணுற ஒர்க் தான் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டு வீடு ஃபுல்லாக டஸ்ட்டு அப்படியே அந்த வேலை முடிச்சு அந்த அஞ்சு நாளும் அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தது எதில் பார்த்தாலும் தூசாகவே இருந்தது இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்க மாதிரி தோணுச்சு நான் ஷார்ட்ஸ் போடாததுக்கு இதுவுமே ஒரு மெயின் ரீசனாக சொல்லலாம் ஏன்னா ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக அந்த க்ளீனிங்லேயே இருந்ததுனால ஃபோன் எடுக்கவோ இதெல்லாம் பண்ணவோ நேரமே கிடையாமல் போயிடுச்சு ஆனால் எனக்குமே இதுதான் முதல் தடவை ஒரு கபோர்டெல்லாம் இப்படி செய்கிறத கிட்டே இருந்து அவங்க செய்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கறது பார்க்குறதுக்கு ஈஸியான வேலையாக இருந்தாலும் மெஷர்மெண்ட் இதில் வந்து ரொம்ப முக்கியம் இவர் வந்து இந்த வேலை செய்கிற அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் எடுத்தாட்டு அதை கட் பண்ணிவிட்டு திருப்பி கொண்டாந்து ஜாயின் பண்ணார் அப்படின்னா சின்ன கூட பிசுறு தட்டாமல் லைக் அங்கங்கே தூக்கிட்டுருக்காமல் அவ்வளோ ஒரு நீட் ஃபினிஷில் வந்து முடிச்சு கொடுத்துட்டாங்க அட் லாஸ்ட் வரைக்குமே ரொம்ப பொறுமையாக காமாக ஒரு பொலைட்டாக பேசி ரொம்ப எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக முடிச்சு கொடுத்துட்டாரு எங்களுக்கு இந்த கபோர்டு ஒர்க் வந்து எங்களுக்கு பேர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது கலெக்டிவாக ஒரு சில ஆல்பம்ஸ் மட்டும் வச்சுட்டோம் என்னோடய பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் ஃபோட்டோஸ்லாம் வந்து வைக்கல நாளைக்கு என் தம்பிக்கு மேரேஜ் ஆகிடுச்சின்னா அதுலேயுமே இதுலேயும் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அவனோட ஃபோட்டோஸ் வைக்கிற மாதிரி வரும் கிச்சன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கிச்சன் ரொம்ப பெரிய கிச்சன் பட்டு அந்த கிச்சன் கவுண்டர் டாப் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் வந்து ரொம்ப ஸ்பேஸாக அந்த இடம் எம்டியாக இருந்த மாதிரியே இருந்தது ஸோ பெரிய கிச்சன் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரியான ஜாமான் எடுத்துகிட்டு வரதுக்கு அந்த லாஸ்ட்டுக்கு நடந்துட்டு நடந்துட்டு வர மாதிரி இருந்தது அதனால அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் எம்எம்ல வந்து ஒரு த்ரீ கிளாஸஸ் வந்து செட் பண்ணி கொடுக்க சொன்னோம் ஆக்சுவலி ரெண்டு கிளாஸ் வச்சிருந்தோம்னாவே கரெக்டாக இருந்திருக்கும் டாப்பில் வந்து எதாவது டெக்கரேட்டிவ் ஐட்டம் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன்னு சொல்லி இப்போ த்ரீ கிளாஸஸ்மே செட் பண்ணியாச்சு ஸோ ஃபைனலாக எல்லா ஒர்க்குமே வந்து முடிஞ்சிருச்சு என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஆனால் வீடியோ போடாமல் ஐம் ஸோ சாரி இனிமேல் வந்து சேனலை வந்து ரெகுலராக இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரியான வீடியோக்களை வந்து இனியை எதிர்பார்க்கலாம் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்